बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। हाय फ्रेंड्स, वेलकम टू किड्स किचन तमिल। இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த லட்டு ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். கடலை மாவு 1 கப், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இத ஒரு வாட்டி நம்ம mix பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியை கரைச்சுக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க வந்து இதல வந்து yellow food color ஆட் பண்ணிக்கோங்க. फ्रेंड्स இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ வந்து oil வந்து heat பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து இந்த மாதிரி வடக்கரங்கை எடுத்துகிட்டு அதில் நம்ம பூந்தி மாவு இருக்கே அதை போட்டு நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ பூந்தி மாதிரி நல்லா உருண்டை உருண்டையாக கீழே விழுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக பூந்தி குண்டு குண்டாக விழுவுது. இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து லேசாக வந்தோடனே எடுத்துருங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமாவையும் பூந்தி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாகுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். சுகர் 1 கப், கார்டமம் 1/2 டேபிள்ஸ்பூன், கீ 2 ஸ்பூன், முந்திரி 10, திராட்சை 10, வாட்டர் 1/4 கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து சீனி பாகு காய்ச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கம்பி போதும் அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு கம்பி போதும் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இல்லை வந்து ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் வந்து பூந்தியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்தது 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதில் திராட்சையும் முந்திரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பார்க்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்ததை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து மாவு மாதிரி லட்டு வேணும்னா மிக்சியில் கொஞ்சோன்னு இதை போட்டு கொஞ்சோன்னு அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி லட்டு பிடிச்சிருக்குன்னா நம்ம இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிடலாம். அல்ஹம்துலில்லா, நம்மளோட சூப்பரான எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச லட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.